அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் டு ஷஃப்ரின் ஃபுட் புக். இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான எள்ளு சட்னி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான் இந்த எள்ளு சட்னி செய்கிறது, ரொம்ப ஹெல்த்தியான சட்னி. வாங்க எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். எள்ளு சட்னி செய்கிறதுக்கு நான் தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேங்க. எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் தக்காளி தான் கிடைக்கும். நாட்டு தக்காளி கிடச்சிச்சின்னா நீங்கள் நாட்டு தக்காளி எடுத்துக்கலாம். 10 பல் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். பெரிய வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன். மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உரப்பு வந்து எடுக்காது. ஒரு ஸ்பூன் வந்து கல்லுப்பு, ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி, அதோடு வந்து பார்த்திங்கன்னா 1/4 கப்பு எள் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். கருப்பு எள், வெள்ளை எள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அதாவது எள் வச்சு நாம் முறுக்கு அந்த மாதிரி தான் சுடணும் அப்படின்லாம் கிடையாதுங்க. இந்த மாதிரி சட்னியில் தினம் தினம் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். உடம்புக்கு ரொம்ப எழுத்துங்க. எள்ளை பற்றின நிறைய விஷயங்கள்லாம் எவ்வளோ நன்மைகள் இருக்குது. எள் வந்து பார்த்திங்கன்னா உடம்போட எலும்பு வளர்ச்சிக்கு அவ்வளோ நன்மைங்க. இப்போ எள் சட்னி செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 3 ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் வந்து ரீஃபைண்ட் ஆயிலும், 1 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் நான் விட்டுருக்கேன், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா எள் வந்து போட்டுக்கலாம். எள் வந்து பார்த்திங்கன்னா கருகிடக்கூடாது. அதாவது எண்ணெயில் பொறி மாதிரி பொறியிற மாதிரி தான் போடணும். எண்ணெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு ஸ்லோ பண்ணிவிட்டு நல்லா அந்த மாதிரி பொரிய விடுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 10 பல் பூண்டு போட்டுக்கிறேன். பழமொழியே சொல்லுவாங்க, அதாவது கொளுத்தவனுக்கு கொள்ளும், இளைச்சவனுக்கு எள்ளும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எள் வந்து இந்த மாதிரி அன்றாட உணவுகளில் கம்பல்சரி சேர்த்துக்கோங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, எலும்போட வளர்ச்சிக்கு அவ்வளோ நல்லதுங்க. இப்போ வரமிளகாவையும் போட்டு இந்த எண்ணெயோடு நல்லா சேர்த்து வறுத்துக்கலாம். இது கொஞ்சம் வதங்கட்டும், எண்ணெயிலே நல்லா வறுபடட்டும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை இதோடு சேர்த்துக்கலாம். இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணிங்கன்னா, நீங்கள் நார்மலாக தக்காளி சட்னி செய்ய மாட்டீங்க, இது மாதிரி எள்ளு போட்டு தான் சட்னி செய்வீங்க. இது வதங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் கல்லுப்பூ நான் சேர்த்துருக்குறேன். கல்லுப்பூ அதாவது சட்னிக்கு எவ்வளோ தேவையோ அது இப்போவே சேர்த்துக்கலாம் நம்ம. அதோடு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியையும் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயிலே நல்லா சுருளில் வந்து எண்ணெயில் எல்லாமே வெந்துடணும். வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் நல்லா சுருளை வெந்துடணும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இறக்க போகிற ஸ்டேஜில் ஒரு எலுமிச்சம்பழம் உள்ள புளி உருண்டையை இதோடு நான் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த பதத்தில் உங்களுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இதை இறக்கி நல்லா ஆற வச்சுக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு. இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க. நான் ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா மைய அரைச்சிக்கலாம். அதுக்காக ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், ஓரளவு குறகுறப்பாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப மைய அரைக்க வேண்டாம். பார்த்திங்கன்னா சூப்பராக அரைச்சாச்சு. இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா என் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு இந்த சட்னி அவங்க வந்து நான் தான் பிடிச்சிக்குவேன் அப்படின்னு சொல்லி பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. உங்களுக்கு இந்த சட்னினா ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ காரம் போட்டாலும் எடுக்காது இந்த எள்ளு சட்னியில். இது ஒரு இது என்னவோ தெரில, எள்ளு சட்னியில் வந்து எவ்வளோ மிளகாய் போட்டாலும் எடுக்காது. அவ்வளோதான், சூப்பராக எள்ளு சட்னி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.